நீங்க வந்து சேரத்துக்கு நான் அத்தனை பேருக்கும் டீ போட வேண்டியதா ஆயிடுச்சு. தெரியல இன்னும் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்குமோ. அட கடவுளே, எப்படியாவது இது செஞ்சே ஆகணும். எனக்கு இவனோட அப்பா பேர் தெரிஞ்சே ஆகணும். வேலை செய்யலன்னு இப்ப யார் அடிச்சுக்கிட்டாங்க? இவர் எப்படி இங்கிருந்து துரத்துறது? மிஸ்டர் ஹாதிர், ஹாதிர், மிஸ்டர் ஹாதிர் மணி. மிஸ்டர் ஹாதிர்மணி, உங்களை பிரின்சிபல் பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க. ஆனா இப்போ டீ பிரேக் ஆயிச்சே. சரி, அவங்க கிட்ட போய் நான் டீ குடிச்சிட்டு வந்து பார்க்கறேன்னு சொல்லு. போ. அதான் டீ டைம் ஆச்சே, அதான் டீ குடிக்க கூப்பிடுறாங்க. கேண்டீனுக்கு போங்க. அப்படியா? பிரின்சிபல் மேடம் என்னையே அவங்களோட டீ குடிக்க கூப்பிட்டாங்க. இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். தோ போறேன். Admission 2012 இதுதான். அஷ்வின், அஷ்வின், என்ன ஸ்கூல்டா இது? ஒரு ஃபார்ம் கூட ஒழுங்கா வச்சுக்க தெரியல. இதுல எப்படி தண்ணி ஊத்துனாங்க? பேப்பர் ஃபுல்லா தண்ணி ஊத்தி கிடக்கு. சரியா படிக்கவே முடியல. யார் அது? யாரன்னு கேக்குறல்ல? என்னாச்சு? எங்க இருந்து சத்தம் வந்தது? மேம், கேட் வந்துச்சு. நான் அத விரட்ட முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். Where is cat? மேம், கேட் ran away. ஓ, அண்ணா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ நீ உன் கிளாஸ்ல இருக்கணும்ல. ஷார்ட் பிரேக் இஸ் ஓவர். Oh. அதான் நீ ஒழுங்கா படிக்கிறியா இல்லையான்னு பாக்கிறதுக்காக இங்க வந்தேன். அதுவும் பியோனோட யூனிஃபார்ம்லையா? இது ஸ்கூலோட ஹெட் ஆபீஸ். உங்களை பாக்கிறதுக்கு ஏதோ ஃபேன்சி Dress காம்படிஷனுக்கு போற மாதிரி இருக்கு. கரெக்ட்டா சொன்னே, கண்டுபிடிச்சிட்டியே. நம்ம ஏரியால ஒரு ஃபேன்சி Dress காம்படிஷன் நடக்க போகுது. அதனால தான் இங்க வந்தேன். இங்க இருக்கிற பியோன்ல எப்படி Dress பண்றாங்கன்னு பாக்க. வாட்டெவர், முதல்ல இங்க இருந்து போங்க, இல்லனா உங்களை யாராவது பாத்துருவாங்க. அப்படியே யாராவது உங்களை பார்த்துட்டாங்கன்னா நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிடாதீங்க. சரி, நீ யார்கிட்டயே எதுவும் சொல்லிட மாட்டியே இல்ல? ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க என்னை விட்டு விலகி இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி. அட கடவுளே, எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? எழுதி தெரியாத ஒரு பேப்பர், அதை வச்சு அஸ்வினோட அப்பா யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அஸ்வின் சொல்றதுதான் கரெக்ட். அவரை இந்த மாதிரி சந்தேகப்படுறதை விட்டுட்டு இனிமே நம்புறதுக்கு முயற்சி செய்யணும். குறைஞ்சபட்சம் அந்த DNA reports வர வரைக்கும் வந்து சந்தேகப்படக்கூடாது. இட்ஸ் ஓகே அஸ்வின், இதுல சகஜம்தான். அடுத்த டெஸ்ட்ல அதிகமா ஸ்கோர் பண்ணு. ஓகே சரி, லெட்ஸ் டூ சம்திங் எக்ஸைட்டிங். நோ மாம், 2 out of 10. இட்ஸ் ரியலி பேட். விட்டு தள்ளு அஸ்வின், ஏன் கூட வா. ஓகே தென், இன்னைக்கு நான் தனியா தான் விளையாடணும் போல இருக்கு. பாஸ்கெட் பால்? எஸ். ப்ராமிஸ், என்ன ஜெயிக்க விடுவீங்கல்ல? ஐ வாண்ட் டு வின். பாஸ்கெட் பால் அதுல நான் தோக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எக்ஸ்கியூஸ் மீ, பாஸ்கெட் பால்ல நீ தோக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். என்னோட மாம் பாஸ்கெட் பால்ல சாம்பியன். அப்போ டாஃப்னி பாஸ்கெட் பால்ல காலேஜ்ல எப்பவுமே தோத்துக்கிட்டு இருந்தாலே அவ யாரு? என்னோட மாம்னால பாஸ்கெட் பால்ல தோக்கவே முடியாது. வா அஸ்வின், லெட்ஸ் கோ ப்ளே. நோ மாம், நீங்க தோக்க மாட்டீங்க தானே? அது உண்மை தானே? விடுதல அஸ்வின், லெட்ஸ் கோ. நோ மாம், நீங்க தோக்க மாட்டீங்க தானே? நான் எப்பவாவது தான் தோத்து போவேன், எப்பவும் இல்ல. டாஃப்னி, நீ எப்பவுமே தோத்துக்கிட்டு இருந்த. ஃபைன், whatever you say. வா. நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. What the? என்னது இது? எனக்கு தெரியும் நீங்க மேல கோவமா இருக்கீங்க. ஓஹோ, யாரெல்லாம் உன் மேல கோவமா இருக்காங்களோ அவங்களை பாஸ்கெட் பால் வச்சு அடிப்பியா? ஆனா நான் அப்செட் ஆகல. இருந்தாலும் உங்களை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இதை வச்சு பால வச்சா? உங்களுக்கு பாஸ்கெட் பால் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். பாஸ்கெட் பால் மேட்ச். நான் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டேன். விளையாடுறதுக்கும் ஆளுங்களும் ரெடி. கிரிஷ், அஸ்வின், அப்புறம் அஜய், மத்த எல்லாரும் தயாரா இருக்காங்க. அக்கா, டாஃப்னி, பாட்டி, அவங்களுமா? விளையாடுறதுக்கு இல்ல, பாக்கிறதுக்கு. விளையாடும் போது பாக்குறவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. ஆஃப் கோர்ஸ் கேக்கே, விளையாடும் போது கண்ணாடி தூக்கி டஸ்ட்பின்ல போட்ற. இல்லடா உனக்கு பிரச்சனை இல்ல. இல்ல, நாங்க விளையாடல, நாங்க cheer up பண்ண போறோம். ஸ்ருதி, நீ இதெல்லாம் செய்யணும்ங்கற அவசியமே கிடையாது. ஹலோ மிஸ்டர், அவசரம் எங்களுக்கு தான். ஓகே, அது அவசியம். Yeah, thanks. It's okay. God, I'm so excited. Shruti, Ani, no place to hide. Okay, Ashwin, listen. உன் பார்வை எப்பவுமே basketball மேலயே இருக்கணும். Okay? Keep running and always follow the ball. And please, ரொம்ப ஸ்டைலா விளையாடணும்னு அவசியம் இல்ல. Okay? ஒருவேளை 3 பாயிண்ட் வரைக்கும் தோக்கலன்னு வெச்சுக்கோயே. You don't try. கொஞ்சம் சிம்பிளாவே விளையாடு. Okay? Wow, Daphne. உங்களுக்கு basketball விளையாட வருமா? இல்ல, வரும்னு நினைச்சுக்கிறேன். கோர்ட்ல போய் விளையாடி ஸ்கோர் பண்றதுன்றது டஃபான விஷயம். என்னோட மாம்க்கு நல்லா விளையாட வரும். She is the best player. கேவலமா விளையாட மாட்டா. ஆனா நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. Ashwin, don't lie. Huh? I'm not lying. Daphne, நீ எப்பவுமே ஜெயிச்சது கிடையாது. Daphne, அண்ணா சொல்றதெல்லாம் நிஜமா? Well, எப்பலாம் Ashwin cheating பண்ணானோ அப்பலாம் தான் நான் தோத்தேன். நான் cheating பண்ணதே இல்ல. What? Don't lie. நீ எப்பவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்ப. அதுக்கு அப்புறம் என்னால ஷாட் அடிக்க முடியாம போய்டும். And you know what? நீ உன்னோட boys team கூட்டிட்டு வந்து கூட என்கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருப்ப. Daphne, நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? நீ ஜெயிச்சதே நான் உன்னை ஜெயிக்க விட்டதனால மட்டும்தான். You wish. Cheatingல பண்ணதே கிடையாது, okay? நான் எப்பவும் தோத்ததே கிடையாது. Okay guys, cut it out. நீங்க இந்த மாதிரி ஜெண்டா I'm sorry. சண்டை போடுறனால ஒண்ணு நடக்க போறது இல்ல. It's proved na. யார் தான் ஜெயிக்கறாங்கன்னு பார்க்கலாமே. இதெல்லாம் நான் அஸ்வினோட மூட் சரி பண்றதுக்காக செஞ்சேன். ஆனா இப்ப ஏன் மூட் அப்செட் ஆயிடும் போல இருக்கே. Oh please. நான் இதையும் ப்ரூவ் பண்றதா இல்ல. Just let it be. I know. It's okay. Practice விட்டு போயிருக்கும். I understand. Practice இருக்கு. Mom, விளையாடுங்க. அப்பதான் நீங்க ஒரு basketball champion நீ உங்களுக்கு புரியும். Fine. Let's play. நானும் விளையாடுவேன். No 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 no. வேண்டா வேண்டா. உனக்கு அடிபட்டுரும். சுத்தோ. என்ன கிரவுண்டுக்கே வர விடல. ஸ்ருதி உனக்கு நிஜமாவே அறிவில்லை. நீ பாட்டுக்கு சும்மா இருந்திருக்கலாம்ல. இந்த பேஸ்கெட் பாலை எதுக்கு அரேஞ்ச் பண்ண? ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறாங்க? What? Okay, இப்ப boys team basketball ground-க்கு வந்தாச்சு. And girls. Girls team எங்கப்பா? There they are. Come in, வாங்க. எல்லாரும் ஏன் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்காங்க? நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? What? Kidding me? உங்க எல்லாருக்கும் basketball விளையாட வருமா? ஏன் வராது? எங்களால சப்பாத்தி மாவை உருண்டை உருண்டையா உருட்டி பூரி சுட முடியும் போது இந்த basketball எல்லாம் எங்களுக்கு left hand மாதிரி பா. நாங்க ஒண்ணு தோக்குறவங்க இல்ல, தோக்கடிக்கிறவங்க. ஏன் நீங்க பயந்துட்டீங்களா அஸ்வின்? Whatever. Start. Okay guys, start பண்றதுக்கு முன்னாடி நான் இப்போ உங்களுக்கு மேட்சோட ரூல்ஸ் சொல்லிடுறேன். ரூல்ஸ் என்னன்னா இந்த மேட்ச் வீட்ல நடக்கிற ஒரு மேட்ச். அதனால கண்டிப்பா வீட்ல இருக்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கணுமா இல்லையா? அம்மா தயவு செஞ்சு நீங்க உங்களோட கிளாஸை காட்டுங்க. ஆஹா, டார்க் சர்க்கிள்ஸ் வந்துரும். அம்மா இந்த பால் தெரியாம உங்க கண்ணாடியில பட்டுருச்சுன்னா இதை விட பெரிய டார்க் சர்க்கிள்ஸ் மாறிடும். Hello, hi, bye, bye. இதை நான் யோசிக்கவே இல்லையே. So guys, the next rule is in the basketball யாருமே பாலை வந்து கையில புடிச்சுக்கிட்டு அப்படியே ஓடக்கூடாதுங்கிறது தான். It's not allowed, okay? You have to pass it. And then yes, இன்னொரு டீம் மெம்பரோட கையை பிடிக்கிறதோ இல்லை இந்த கராட்டே ஸ்டைல்ல பண்றதோ இருக்கக்கூடாது. If I found that, you will be disqualified. All right, இன்னொரு அட்வைஸ், இந்த மேட்ச் நீங்க எல்லாரும் டீம் ஸ்பிரிட்டோட விளையாடணும். அப்படி விளையாடுனீங்கன்னா ஜெயிக்க போகுது கண்டிப்பா நீங்களா தான் இருப்பீங்க. No, நான் என்ன சொல்ல வரேன்னா guys, McWill, okay, cheer up guys. Okay guys, so may the best team wins. நீ ஒழுங்கா ஜட்ஜ் வேலைய பாரு, புரியுதா? நீ உங்க அம்மாவை போன போகுதுன்னு ஜெயிக்க விட்டுறாத. Okay big guy. எனக்கு என் டீம் தான் ரொம்ப முக்கியம். It doesn't matter oppositeல யார் இருந்தாலும். That's good, okay. Shruti and he foul! So boys, are you ready? Heelana innu konja time venuma. Thokkradhukku nalla practice panikonga. Are you sure you want to do this, Daphne? Indha question na unkitta dhaan ketrukku Ashwin. Nee thothu popora. Nee dhaan. Correction. Naan dhaan thokkadipen. Innum seriya Tamil pesa varala. ஆனா என்னோட கேம் ரொம்ப நல்லா இருக்கும். Oh stop please. Stop what? நீ நல்லா விளையாடுவியா? Daphne, உன்னை விட ராம் நல்லா விளையாடுவான். ராம் யாரு? எங்க பழைய தோட்டக்காரன். So come on. It's show time. Girls versus boys. Come on. Shruti, நல்லா விளையாடு. Hey guys, ரெடி படு பொசிஷனுக்கு வாங்க. சின்னா, பாத்து பாத்து. ஸ்ருதி, சீக்கிரம். பாத்து சின்னா. Come on, come on. அண்ணா, catch. Come on, come on. Come on, come on. We got a goal. முதல்ல ஸ்கோர் பண்ணது அஷ்வின் அண்ணா. Boys team. So boys team கிடைக்குது 1 point and girls 0. அட பரவால பரவால ஸ்ருதி நீ ஆரம்பி. ஸ்ருதி come on come on ஸ்ருதி come on. சீக்கிரம் எடுங்க. அண்ணா எடு. வாவ் சூப்பர். அண்ணா ப்ளேஸ் பண்ணுங்க. Any foul? Shruti, நீங்க foul பண்ணிட்டீங்க. It's foul. Shruti, நீ பந்த கிக் பண்ண கூடாது. ஏன் அடிக்க கூடாது? பால் என் கைக்கு கடிச்சா நான் அதை என்ன வேணாலும் செய்வேன். ஐயோ Shruti, நீங்க என்ன பண்ணீங்க? Shruti, இது basketball, football இல்ல. ஒரு முறை தப்பு பண்ணா கடவுள் கூட மன்னிச்சு விட்டுருவாரு. அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். அவ சொல்றது சரிதான். Alright ஸ்ருதியனி, it's okay. இதான் லாஸ்ட் சான்ஸ். ஆனா இதுக்கப்புறம் யாராவது தப்பா விளையாண்டாலோ இல்ல ஃபவுல் பண்ணாலோ அதுக்கப்புறம் அந்த டீம் அவுட் ஆயிடுவாங்க. ஓகே, கம் ஆன், லெட்ஸ் ப்ளே.